வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தோம்னா அதோ இந்த ஆக்சஸ் 125 BS6ஓட ரிவ்யூ தான் நண்பா பார்க்க போகிறோம். ஸ்கூட்டர் வந்து பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இந்த கலர் ஆப்ஷன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பர்சனலாக ஆக்சஸில் இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. BS6 வெர்ஷன் வந்தோடனே நண்பா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் BS6 வெர்ஷனுக்கு முன்னாடியும் சரி இப்போயும் சரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் 125 வாங்கிட்டுருக்காங்க. அது காரணம் என்னென்னா, இதோ லுக்கு தான் நண்பா, லுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடி கொஞ்சம் பெரிய பாடியாக ஒரு கொஞ்சம் லென்த்தான ஒரு பைக்கு ஆக்டிவாக கம்பேர் பண்ணும்போது இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஆக்சஸ் 125 கொஞ்சம் நீளமான பைக்கு, அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவா அளவுக்கு ரொம்ப பெரிய அகலாம் இருக்காது. பட் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பைக் நண்பா, ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப கரெக்டாக செட் ஆகும். அதுவும் இல்லாமல் ரொம்ப அதாவது கொஞ்சம் பாடியாக கொஞ்சம் குண்டாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது வந்து பர்ஃபெக்டாக செட் ஆயிரும். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டு தான் வந்து ப்ரைஸ் சொல்லுவோம். பட் இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். நண்பா, இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 96,000லேருந்து 97,000 நண்பா. இது வந்து ப்ரீமியம் எடிஷன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அலாய் வீல்ஸ் வித் டிஸ்க் ஆப்ஷன் வேறு இருக்குது இந்த வண்டியில், ஓகேங்களா? இந்த வண்டியோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96,000லேருந்து 97,000க்குள்ளே வந்து வரும். ஸோ அந்த ரேஞ்ச் தான் வந்து ஆன்ரோட் ப்ரைஸ். இப்போ வந்து இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட அப்பியரன்ஸ் நண்பா. அப்பியரன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது வந்து கிளாஸி மெட்டாலிக் ப்ளூ கலரு. ஸோ இந்த கலர் ஆப்ஷன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பர்சனலாக. அண்ட் இதில் கொடுத்துருக்கக்கூடிய செட்டப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது. அதுவும் இந்த கலர் ஆப்ஷன்ஸுக்கு இந்த ப்ரௌன் கலர் சீட்ஸு. ஆக்சுவலாக இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் சீட் வந்து கிடையாது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி ஒரு போட்டிருக்காங்க, நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வெர்ஷன் வித் டிஸ்க் பிரேக் வந்து வரும், சிபிஎஸ் டிஸ்க் பிரேக்கிங்கு. இதோட என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் படி பார்த்தோம்னா நண்பா, இது வந்து 124cc என்ஜின் நண்பா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 8.7 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி 10 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது நண்பா. ஒரு 125cc பைக்குக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8.7 பிரேக் ஹார்ஸ் பவருங்கிறது பக்கா. அதுவும் இல்லாமல் ஸ்கூட்டி செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பவரை விட டார்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஃபேமிலி யூஸ் வண்டி. ஸோ அதனால் இதுக்கு வந்து டார்க் அதிகமாக இருக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது, ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க்கை நிறைய இடத்துல நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் நெக்ஸ்ட் நண்பா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷனோட வருது. முன்னெல்லாம் கார்பரேட்டர் வேரியன்ட் இருந்துச்சு, இப்போ BS6 வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு பெட்டரான ஒரு ஸ்பெக் தான். ஏன்னா மேக்ஸிமம் BS6 வண்டியில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இப்போ வாங்கினாலும் சரி, இல்லை இப்போ கூட இந்த கம்பெனி மட்டும் இல்லை, எந்த கம்பெனியில் BS6 பைக் வாங்கினாலும் சரி, ஸ்கூட்டி இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஃபியூல் இன்ஜெக்ஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த வண்டி வாங்கினாலும் நமக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனோட தான் வரும், ஓகேங்களா? இதுலேயும் ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் படி அவ்வளோதான், ஏர் கூல்ட் இன்ஜின் தான். இதில் வந்து எந்த ஒரு ஃபேன் கூலிங் சிஸ்டமும் கிடையாது, வெறும் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், என்ஜின் ஸ்பெக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் நண்பா. மேஜராக வந்து இந்த வண்டியில் பவர் ட்ராப் அவுட் மேபி ஒரு 0.1 or 2 வந்து இருக்கலாமே தவிர மற்றபடி எந்த விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணல. ஒன்றே ஒன்று புதுசாக கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்கிறது, அவ்வளோதான் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இதோடைய பிரேக்ஸ் அண்ட் வீல்ஸை பற்றி பார்த்தோம்னா நண்பா, இதில் வந்து டிஸ்க் பிரேக் வரும். ஏன்னா ஆக்சஸ் 125 வந்து நிறைய எடிஷன் இருக்குது நண்பா. நமக்கு வந்து பேஸ் மாடல்லேருந்து ப்ரீமியம் மாடல் வரைக்கும் எல்லாமே இருக்கும். இது ஃபேஸ் லிஃப்ட் ப்ரீமியம் மாடல் தான். இது வந்து அலாய் வீல்ஸ் ப்ளஸ் டிஸ்க் பிரேக்கிங் சிஸ்டம், சிபிஎஸ் பிரேக்கிங் வந்து வரும். அண்ட் இந்த பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். நம்ம ரியர் பிரேக் வந்து அப்ளை ஆகும்போது இது வந்து கம்பைன்டு பிரேக்கிங் சிஸ்டம் தான். ஸோ ஃப்ரண்ட்லேயும் லைட்டாக அப்ளை ஆகும். ஸோ இது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வண்டி இழுத்து விடாது, அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கீழே இழுத்து விடாது, சரிச்சு விடாது. ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். அது சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் தான், ஓகேங்களா? யா, சிங்கிள் பிஸ்டனே போதும். அதுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் வீலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12-inch வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. எஸ், ரியரில் வந்து 10 தான், ஃப்ரண்ட்டில் வந்து 12. மேக்ஸிமம் இது வந்து நீங்கள் வெஸ்பாவில் பார்க்கலாம். ஏன்னா வெஸ்பா அதுக்கப்புறம் இப்போ இருக்க ஆக்டிவாவில் கூட, ஆக்டிவா 125 கூட பார்த்திங்கன்னா நமக்கு இதே தான். ஃப்ரண்ட்டில் வந்து 12 வருது, ரியரில் வந்து 10 வருது. ஸோ கொஞ்சம் ஃப்ரண்ட் வந்து லிஃப்ட் ஆன மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இதோடைய பிரிண்டிங் கிரிப் எல்லாமே ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது வந்து பார்க்குறதுக்கு. எஸ், ரோட்லேயும் ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டயர் தான் இது. அதுக்கப்புறம் அப்படியே ரியரில் வந்து பார்த்தோம்னா, எஸ், நான் சொன்ன மாதிரி தான் ரியரில் வந்து 10-inch வீல் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. எஸ், டியூப்லெஸ் டயர்ஸ் தான். அண்ட் கிரிப்பும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு என்ன ஒரு கிரிப் செட்டப்போ அதுதான் ரியர்லேயும் செட்டப்பு. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு, ஏன்னா சிபிஎஸ் பிரேக்கிங்கனால டயர் அந்தளவுக்கு வந்து சரிச்சு விடாது. ஸோ அதனால் இந்த கிரிப்ஸ் ஆல்மோஸ்ட் கொஞ்ச நாள் தாங்கும், ஓகேங்களா? ஸோ வண்டி வந்து சீக்கிரமாக டயர் மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது, கொஞ்ச நாள் நல்லாவே இருக்கும், கிரிப்பும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட சஸ்பென்ஷன் படி பார்த்தோம்னா நண்பா, ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் வந்து வரும். எஸ், நீங்கள் வந்து பேஸ் மாடல் வாங்கினாலும் சரி, ப்ரீமியம் மாடல் வாங்கினாலும் சரி, எல்லாத்துலேயுமே டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஃபோர்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஏன்னா இப்போ நான் ஓட்டிட்டு வந்த இந்த பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா கரடு முரடான பாதை தான். எஸ், நான் உங்களுக்கு வந்து அந்த ரிவ்யூவிலே போடுறேன், ஓகேங்களா? கரடு முரடான பாதை தான், நல்லா தாங்குச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டோட சஸ்பென்ஷன் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்துச்சு, ரியரோட சஸ்பென்ஷன் சிங்கிள் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா என் பாடிக்கு நல்ல பேலன்ஸ் இருந்துச்சு நண்பா. ஏன்னா பாடியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமான லைட்டாக அகலமான பாடி, அதுவும் இல்லாமல் டயர்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராடாக இருக்கனால
நல்லா இருந்தது. கம்ஃபர்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கம்ஃபர்ட் இருந்துச்சு. ஏன் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது கம்ஃபர்ட்டுக்கு பெஸ்ட் ஸ்கூட்டர் இது. நெக்ஸ்ட் நண்பர், இதோட லைட்ஸை பற்றி பார்த்தோம்னா, இதில் வந்து BS4 இருக்கும்போது வெறும் ஹாலஜன்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ வந்து எல்இடி செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஐயா ஃபேஸ் செட்டப் வந்து சேஞ்ச் ஆகலை, லைக் அந்த இடத்துல மட்டும்தான் எல்இடி செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவாலையும் இதே விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட இலுமினேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நைட்டில் வந்து இதோட இலுமினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் நண்பா. அதுக்கப்புறம் டிஆர் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ் நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாலே அந்த ஒரு லேயர் எல்இடி வந்து எரிய ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்எல் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் பல்ப்ஸ் தான். ஸோ இதில் வந்து எல்இடி செட்டப்ஸ் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் அப்படியே ரியர் லைட்ஸை பற்றி பார்த்தோம்னா நண்பா, ரியரில் வந்து லைட்டாக செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நண்பா. இது எதுக்காக இந்த செட்டப் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஃபியூவல் கேப்பை ரியரில் கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி வந்து சீட்டுக்கு அடியில் இருந்தது, இப்போ வந்து ரியரில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்காக இதோடைய அந்த லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டவுன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப்ஸ் தான். ஸோ நமக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அதில் சுசுகி லோகோ இருக்குது, ஓகேங்களா? இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பல்பு தான் நண்பா. நல்ல கிளியர் லென்ஸாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கும். ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டும் சரி பகல்லையும் சரி நல்லா இலுமினேஷன் இருக்கும் லைட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலை பொறுத்த வரைக்கும் நண்பா, இது அதோட செட்டப்பு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பேக்ரவுண்டில் வந்து ஒரு சின்ன எல்இடி லேயர் வந்து கொடுத்துருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா BS4 நமக்கு வந்து இருக்காது, இப்போ BS6 வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பா, ஏன்னா ஓட்டும்போது செம்ம ஃபீல் கொடுத்தது. இந்த ப்ளூ லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் மோட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். லைட்டாக அதாவது ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஆக்சிலரேஷனை டவுன் பண்ணோன்னே நமக்கு வந்து க்ரீன் லைட்டு தான் எரியும், ஓகேங்களா? க்ரீன் லைட் எரியும் போது பைக் வந்து எக்கனாமியில் இருக்குன்னு அர்த்தம். அப்படியே நீங்கள் ரைஸ் கொஞ்சம் அதிகம் பண்ணிங்க, அதாவது ஆக்சிலரேஷனோட ரைசிங் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த க்ரீன் கலர்லேருந்து ப்ளூ கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதுதான் அந்த டாப் ப்ளூ கலர், கொஞ்சம் திக் ப்ளூ கலர் எல்இடி இருக்கும். ஸோ இந்த லைட் எரிஞ்சுன்னா நம்ம பைக் வந்து பவர் மோட்டில் இருக்குது, அதாவது நம்ம ஸ்கூட்டர் வந்து பவர் மோட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மற்றபடி இதில் வேறு எந்த எல்இடி செட்டப்பும் கிடையாது. லைட்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூவலுக்கும் வந்து ஓடோமீட்டருக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஜிட்டல் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீடோமீட்டர் எல்லாமே அனலாக் தான். தென் இதில் வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. அப்புறம் ஹை பீம் லைட் அதோட இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் இண்டிகேட்டர் ரைட் இண்டிகேட்டர். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நண்பா, இந்த சென்சார் எதுக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒரு சுவிட்ச் செட்டப் படி பார்த்தோம்னா நண்பா, இங்கே வந்து முன்னே வந்து இங்கே தான் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் இருந்துச்சு. இது வந்து என்ஜின் கில் சுவிட்ச் ஆன் சுவிட்ச்லாம் கிடையாது நண்பா, சுவிச்சே இது தான். ஸ்டார்ட் பட்டன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது தான் வந்து இதில் லைட்டான சேஞ்ச். முன்னெல்லாம் இங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ இங்கே கொடுத்துட்டாங்க. ஆக்சிலரேட்டர் பொறுத்த வரைக்கும் நல்ல கம்ஃபர்ட் இருந்துச்சு. முன்னாடி நான் ஓட்டிட்டு வரும்போது சூப்பராக இருந்துச்சு. இதோடைய ஆக்சிலரேஷன் எங்கேயுமே வைப்ரேஷன்ஸ் இல்லை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரண்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பெட்டராகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட்டில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஹை பீம் லோ பீம் லைட் இருக்குது, தென் இண்டிகேட்டர் லைட் இருக்குது, ஓ சவுண்ட் இருக்குது. ஓகே ஹார்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு சவுண்டுனே சொல்லலாம் நண்பா. அதுக்கப்புறம் ரியர் பிரேக்கும் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது, நல்லா இருந்துச்சு. இதோட கிரிப் வந்து ஆல்மோஸ்ட்டு ஃப்ரண்ட் செட்டப் பொறுத்த வரைக்கும் உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட்டோட பாடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக டவுன் தான், மேலே தூக்குற மாதிரி இல்லை, கொஞ்சம் முழு முழுன்னு இருக்கும், ஓகேங்களா? அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இதோட டிசைன் இதை லுக்கே தான் நண்பா, லைட்டாக ப்ரீமியம் லெவலில் இருக்கும், லைட்டாக கிளாசிக் லெவலில் இருக்கும். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் சீட்ஸை பற்றி சொல்லணும் நண்பா, இது வந்து ஆக்சுவலான கலர் வந்து இது கிடையாது, இதோட லைட் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். பிரதர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு லேயர் ஃபோம் வந்து ஆட் பண்ணி அதுக்கு மேலே இந்த சீட் கவர் வந்து ஸ்டிச் பண்ணிட்டார், கவர் மாதிரி போட்டுக்கிட்டார். யா இந்த கலருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம ஸ்கூட்டர் வாங்கினோம்னா இதோட லைட் கலர் தான் வரும். ஸோ இது வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கிட்டது, டபுள் ஸ்டிச்சிங் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஸ்பேஸ் நண்பா, நம்ம ஃபுட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நண்பா, இதில் வந்து சிலிண்டர் வச்சுக்கிறோமா என்னன்னு தெரியல, பட் வாட்டர் கேன்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது, ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லாம் கிடையாது. மேஜராக ஸ்கூட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அதாவது ஒரு ப்ளஷர்லலாம் கேட்டிங்க, நிறைய பேர் ப்ளஷரில் வந்து சிலிண்டர் வச்சிக்க முடியுமான்ட்டு. ஸோ நண்பா அதெல்லாம் வச்சிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப சின்ன ஸ்கூட்டர் வேறு, அதுவும் இல்லாமல் ஃபுட் ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுலேயே நான் வச்சு பார்த்ததில்லை, பட் ஆல்மோஸ்ட் வந்து ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த டேஷ்போர்டில் என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து லைட்டாக அந்த மொபைல் ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தெரியும் முக்கியமான ஒரு விஷயம், இதில் வந்து யூஎஸ்பி சார்ஜர் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரியரில் வந்து லைட்ஸ் இருக்குது, ப்ளூ கலர் லைட், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து லைட் வந்து செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹேங்கிங் கிளிப் கொடுத்துருக்காங்க, அப்புறமேட்டு இந்த இடத்துல ஒரு ஹேங்கிங் கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? தென்பா இதோட சுவிட்ச் செட்டப் வந்து பார்த்தோம்னா ஆக்டிவாலையும் இதே கான்செப்ட் தான் இருக்கும், பட் இதுலேயும் அதே தான், பழைய ஆக்சஸ்லேயே இதே தான் இருந்துச்சு, ஓகேங்களா? லைக் ஆஃப் ஆன். ஸோ சுவிட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு சிஸ்டமே, ஓகே. நம்ம பேக் சீட் வந்து ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து புஷ் பண்ணாமல் நீங்கள் வந்து லைட்டாக இப்படி திருப்பினீங்க அப்படின்னா நமக்கு வந்து சீட் வந்து ஓப்பன் ஆயிரும்.
வாவ், ஓரளவுக்கு நல்ல ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஏன்னா மேஜரான ஸ்கூட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குமா அப்படின்னு தெரியல, பட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்றுனா இதில் வந்து லைட் செட்டப் வந்து கிடையாது. நமக்கு வந்து ஜெஸ்ட்டில் கூட லைட் இருக்கும், பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டப்பே இல்லை. வெறும் காமனான ஒன்றுமே கிடையாது. நைட்டில் வந்து ஓப்பன் பண்ணும்போது, ஏன்னா சார்ஜர் சாக்கெட்டில் வந்து லைட் கொடுத்துருக்க மாதிரி ரியரில் இந்த இடத்துல வந்து லைட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மேபி அப்டேட் வெர்ஷன் வரும்போது லைட் வரும்னு நினைக்கிறேன், பட் இப்போ வந்து இல்லை. நல்ல ஸ்பேஸ் இருக்குது, ஹெல்மெட் வச்சுக்கலாம், ப்ளஸ் நம்ம காலேஜ் பேக் கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, லாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நண்பா ஃபியூவல் கேப் வந்து பின்னாடி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த செட்டப் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ப்ரீமியமாக இருக்கு. இது வந்து பார்க்கறதுக்கு இது வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். வாவ், கரெக்டாக இருக்கு. ஃபங்க்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டோம். தென் நண்பா எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இல்லை. நான் ஓட்டும்போது கூட இதோட சவுண்டு வந்து இல்லை. என்ன தான் 80+ 90+ போகலை, 80+ போனாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து லவுடான சவுண்டு இல்லை. ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு சவுண்ட் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இது BS6 அப்படிங்கிறனால எஸ் அஃப்கோர்ஸ் இதில் வந்து கேத்தலைட் கன்வெர்ட்டர் இருக்கும், அதே மாதிரி சென்சாரும் கொடுத்துருப்பாங்க. எஸ் அதெல்லாம் உள்ளார் இருக்கும், எனக்கு தெரியல வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு. ஓகே நண்பா, இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் விஷயம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு வந்து வந்து ஓட்டுறதுக்கும் சரி, கம்ஃபர்ட்டும் சரி, ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ப்ரைஸ் நான் சொல்லிட்டேன். மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா இந்த ஸ்கூட்டர் வந்து கம்மியாக குடிக்கும்னு சொன்னாங்க, ஆனால் கம்மியாலாம் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு 50 கொடுக்கும்னு சொல்லலாம். 50 இல்லைனா 48, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 48 50 வந்து மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. எஸ் நம்ம நார்மலாக ஓட்டினா கண்டிப்பாக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் எதிர்பார்க்கலாம் இந்த வண்டியில். ஆனால் நீங்கள் வந்து கேட்லாக் இதில் பார்த்தீங்கன்னா 62 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் பார்த்தேன், 62 கிலோமீட்டர்ஸ்னு இருந்துச்சு. ஷோரூமில் வந்து கேட்டிங்கன்னா நமக்கு வந்து 55 கெடுக்குதுன்றாங்க, பட் 55 கொடுக்காது நண்பா, 48 50 நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் நம்ம கண்டிஷனாக ரொம்பவே அந்த எக்கனாமி மோட்லேயே ஓட்டினீங்கன்னா நமக்கு வந்து 50 கிடைக்கும். மற்றபடி மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எந்த ஸ்கூட்டர் மட்டும் இல்லை, எந்த ஸ்கூட்டர்லேயுமே வந்து மைலேஜ் 56 மேலே வந்து கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடையாது, கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்து 48 ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்து கிடைக்கும். மற்ற ஸ்கூட்டர்ஸ் விட இது கொஞ்சம் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குமே தவிர மைலேஜ் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ இவ்வளோ தான் நண்பா இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ மேஜரான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நான் சொன்ன மாதிரி தான், 96,000-97,000 நண்பா இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து வருது நண்பா. ஓகேங்களா, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க ஷோரூமை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ப்ரைஸ் வருதுன்ட்டு, இந்த வண்டிக்கு ப்ரீமியம் ஏற்ற மாதிரி நண்பா ப்ரீமியம் வெர்ஷன்ஸில் வந்து நமக்கு இந்த க்ரோம் மிரர்ஸ் வரும், அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் க்ரோம் அதிகமாக இருக்கும். அதே நம்ம நார்மல் வருஷம் வாங்கினீங்கன்னா அந்த மிரர்ஸ்லாம் கொஞ்சம் பிளாக்காக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். அதே மாதிரி இந்த அலாய் வீல்ஸ் வந்து வராது, அந்த எப்பயும் போல் இருக்க நார்மல் வீல்ஸ் தான் வரும், ட்ரம் பிரேக்ஸ் தான் வரும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெஸ்ட் ரைட் வீடியோ வரும். ஸோ நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதே மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்கூட்டரோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.